நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு ஜோதிடத்தின் மூலமா பதில் கொடுக்கறதுக்காக மக்களினுடைய நம்பிக்கையை வென்ற கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். இப்போ வந்து ஒருவேளை வந்து அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறம் உங்களுடைய மனசு திருப்திக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா என்ன பரிகாரம் நீங்க சொல்லுவீங்க சார்? மன திருப்திக்கு அப்படிங்கும்பொழுது உப்பு மஞ்சளோட போங்க. பொதுவாக அது எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக செய்கிறது. இப்போ கொங்கு மண்டலத்துலலாம் யாராவது வீடுக்கு புதுசாக ஒரு வீடு வாங்குறாங்க, வீடு பண்ணுறாங்கன்னா யாரும் மஞ்சள் குங்குமம் மஞ்சளும் உப்பும் யாரும் கொண்டே கொடுக்க மாட்டாங்க. அது யாரும் கொடுக்கறது இல்லை. தென் மாவட்டத்தில் கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் யார் வீடு கட்டினாலும் சரி ஒரு தட்டில் தாம்பாளத்தில் மஞ்சள் அந்த உப்பு வச்சு மஞ்சள் வச்சு கொண்டே கொடுப்பாங்க. ஒரு வீடு கட்டி குடி போகிறதுக்கு கண்டிப்பாக அவங்க வீட்டில் கண்டிப்பாக கணபதி ஹோமங்கிறது அவசியம். ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை அந்த வீடு ஏதாவது பாதிப்படைஞ்ச வீடு பழைய விட்ட வாங்கிடுவாங்க. ஒரு பரிகாரமாக ஒருத்தருக்கு சொன்னோம், அந்த மாதிரி அந்த வீட்டில் குடியிருக்க முடியலைங்க, வடிவலையா காமெடி மாதிரி திடீர் திடீர்னு உருளு தான் சாய் தான், இது உண்மையில் நடந்தது. ஒரு வீட்டில் இருக்கே முடியல. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், கழுதையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளடங்கன்னு. ஒரு கழுதையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளடங்க. 24 hours அந்த வீட்டுக்குள்ளே அந்த கழுதை இருக்கட்டும், அதுக்கப்புறம் திறந்து விடுங்க. அந்த வீட்டில் ஒன்றும் இருக்காது, போங்கன்னு. எதனால் சார் கழுதை? கழுதையுடைய கோமியம் தோஷத்தை அழிக்கிறது. என்னைப்பார் யோகம் வரும்னு சும்மா சொல்லலை. மகரம் தான் கழுதை வீடு. காலபுருஷனுக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 5, கன்னி, துலாம், அதுக்கப்புறம் விருச்சிகம், தனுசு, மகரம் 10th இடம். மகரம் தான் வந்து உங்களுக்கு கழுதை வீடு. அதனால நிறைய தொழில் நிறுவனங்களில் போகிற 10th இடம் தான் தொழில். தொழில் நிறுவனங்களில் போகிற பாருங்கள், என்னைப்பார் யோகம் வரும்னு போட்டிருப்பாங்க, ரைட்டா? அப்போ அதுக்கு நேராக ஆப்போசிட் வீடு கடக வீடு, சந்திரனுடைய வீடு. சந்திரன் தான் காலபுருஷனுக்கு 4 குடைவன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். கடகத்துக்கு நேர் ஆப்போசிட் மகரம். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துக்க சம்பவங்களோ வேறு நெகட்டிவ் எனர்ஜியோ வீட்டுக்குள்ளே கழுதையை கொண்டு வந்து அடைச்சாச்சுன்னா தோஷம் போயிடும். கழுதை வீட்டுக்குள்ளே அடைச்சா என்ன செய்யும்? கோமியம் போகும், மோசம் போகும். கழுதையினுடைய எனர்ஜி அங்கே உள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவாக காலி பண்ணிடும். புதுசாக இருக்குது சார் உண்மையிலே. கழுதை கழுதை கோமியம் வீட்டுக்குள்ளே தெளிக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கும்மிட்டி காயின்னு ஒன்று இருக்குது, வரி கும்மிட்டி காயின்னு இருக்கும். இந்த தரையில் அப்படியே படர்ந்து இருக்கும், செம்மன் தரையில் தான் அது அதிகமாக இருக்கும். அந்த கும்மிட்டி காயை கொண்டு வந்து தண்ணியில் அடித்து உடச்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வச்சு வீட்டு வாசலில் தெளிச்சிடணும். அடிச்சு எப்பேற்பட்ட நெகட்டிவ் வீட்டுக்குள்ளேயும் தெளிச்சோன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவ் ஓடி போயிடும். யானை கோமியம் தெளிக்கிறது மிகப்பெரிய தோஷத்தை அடிக்கும். நீங்கள் கோயிலில் சாமி ஊர்வலம் போகும்போது முன்னாடி என்ன போகுது? யானை தானே போகுது. ஆமாம். யானைக்கிட்ட எதுவுமே வராது. நீங்கள் கேரளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்வலமும் யானை ஊர்வலம் இல்லாமல், யானை இல்லாமல் ஊர்வலமே இல்லை. சாமி ஊர்வலம் நீங்கள் குருவாயூரில் பாருங்கள், எங்கே போனாலும் சரி ஒரு சின்ன கோயிலில் திருவிழாவாக இருந்தாலும் யானை கொண்டு வந்து பாட்டிடுவாங்க. யானைக்கு வந்து எல்லா தோஷத்தையும் அடிக்கக்கூடியது. ஒரு பொண்ணுக்கு 7 குரு, கல்யாணமே ஆகலை, சரி கல்யாணம் ஆகணும், யானைக்கு போய் தீவனம்லாம் வாங்கி கொடுத்துட்டு யானை தாவளத்தில் ஏதாவது சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு திருமணத்துக்கு முன்னாடி 2 யானையை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க மண்டபத்தில். அவ்வளோ காசு இல்லை சாமி, யானை சிலையாவது வைங்க. வச்சு கல்யாணம் ஆச்சு, தோசை அடிபட்டு போச்சு. குரு தான் யானை. இருக்கிற பிளானட்லேயே பெரிய பிளானட் குரு தான், ஜூபிட்டர். குரு தான் யானை. யானை பார்க்குறது யோகம்மா. யானை கிட்ட போகிற நிற்கிறது எந்த கிரகம் கிட்ட வராதுமா. குரு பார்க்க கோடி நன்றி. யானையை பார்த்துட்டு வரவங்களுக்கு எந்த, அதனால் நீங்கள் கேரளத்தில் எல்லா வீடுகளையும் பாருங்கள், அந்த யானையுடைய நெத்தி மாதிரியே எல்லா வீட்லேயும் அந்த ஆர்டிக்கல் வச்சுருப்பாங்க. கேரளம் வந்து உங்களுக்கு மேற்க தண்ணி, மேற்க தண்ணி. அதனால தான் ஜென்ஸ் மேக்ஸிமம் எல்லாம் அப்ராடில் இருப்பாங்க. மேற்கு கதிபதி யார்? சனி. தெற்கு கதிபதி யார்? உங்களுக்கு தெற்கு கதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாய். ரெண்டு காம்பினேஷன் சந்திக்கிற இடம் தான் உங்களுக்கு கேரளம். மேக்ஸிமம் ஆண்கள் மேக்ஸிமம் ஊர் அங்கே இருக்க மாட்டாங்க, அதிகமாக அப்ராடில் தான் இருப்பாங்க. பெண்கள் மட்டும் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. அவங்க வீடுகளெல்லாம் பாருங்கள், அந்த யானையினுடைய சிம்பல் வீட்டில் வச்சுருப்பாங்க. யானைத்தால் அந்த யானைக்கு அந்த நெற்றியில் ஒரு அழகாக ஒன்று போடுவாங்க தெரியுமா, ஒரு அங்கி மாதிரி, அதெல்லாம் வச்சுருப்பாங்க. கார்கள்லேயே வச்சுருப்பாங்க, கொடை வச்சுருப்பாங்க, நம்ம கார்லேயே கொடை பிடிக்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தோஷத்தை போக்குறது. யானையினுடைய கோமியை வீட்டில் தெளிக்க சுபிச்சம் வரும், நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்காது. ஆனால் சார், நான் பார்த்த வரைக்குமே நிறைய வித்தியாசமான பரிகாரங்கள். அந்த பரிகாரம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பரிகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய அந்த ஜாயின், அதாவது அந்த கிரகத்தினுடைய சேர்க்கையை சேர்த்து ஒரு விஷயத்தை வந்து பரிகாரமாக கொடுக்குறீங்க. அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அது நல்ல விஷயங்களே அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் நிறைய சில ஜோதிடர்கள் இன்றைக்கி வந்துட்டு அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்களை அவங்களுமே சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் நான் பரிகாரம் டெஃபனேஷனோட சொல்கிறேன். சும்மா எதார்த்தமாக ஒரு பரிகாரம்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்வக்கோளாறுல சொல்கிறது தான்.
நெல்லுக்கும் பாய்வது புல்லுக்கும் பாயட்டும்னு நான் அதை எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான். நான் அதை பின்னோக்கி பார்க்கறதுல எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அதை பார்க்குறேன். என்னைய ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அது அவங்க தவறு, அது அவங்களுடைய தவறு. ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவரை மாதிரி வந்துடலான்னு நினைக்கிறது தவறு. சூப்பர் ஸ்டார் மாதிரி நளினிகாந்த்னு ஒருத்தர் வந்தார், அதுக்காக அவர் நளினிகாந்த் ஐயாவுக்கு நான் திறமை இல்லைன்னு சொல்லலை. அவருடைய சாயலும் அவருடைய நடை உடையும் அதே அந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் சேஃப் அதே மாதிரி இருந்ததுனால அது மக்கள் ஏற்றுக்கலை. ஆனால் அவருக்குள்ள திறமை இருக்குது, அவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. நளினிகாந்த்னு ஒரு ஐயா இருக்கார். நீங்கள் பழைய படம், நீங்கள் பாக்யராஜ் ஐயா படம், முந்தானி முடிச்சு படம் பார்த்தீங்கன்னா இல்லை காக்கி ட்ரெஸ் போட்டு ஃபைட் சீனுக்கெலாம் வருவார். அவர் ஒரு கேரக்டர், நல்ல ஒரு நல்ல நடிகர், அவர் நல்ல அற்புதமான ஒரு குணச்சித்திர நடிகர். தெலுங்குலலாம் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, தமிழ்லேயும் நடிச்சிருக்கார் ஒரு சில படங்கள். ஆனால் அவருக்கு அங்கே அந்த அந்த சக்ஸஸ் கொடுக்கலை. ஒரு இளையராஜா தான், ஒரு இளையராஜா ஐயா தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணது, இளையராஜா ஐயா தான், ஒரு ரஜினி சார் தான், ஒரு கமலஹாசன் தான். யார் யாரையும் காப்பி பண்ணி வர்றது முடியாத காரியம். ஒருத்தர் இடத்த யாரும் பிடிக்கவும் முடியாது. வேற மாதிரி நான் சொல்கிறேன்னா அது அது அவங்க தப்பு. அப்போ அவங்க சுயமாக சிந்திக்கலைன்னு அர்த்தம். கண்டிப்பாக இவரை மாதிரி நம்ம சொல்கிறாங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்கிட்ட பார்க்குற கிளைண்டே சொல்லுவாங்க நிறைய கிளைண்ட்டு. ஏன்னா நான் இன்னைக்கு நேற்று நான் பேசலை, நான் 2018 நான் பேசியிருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலில் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, புத்திர ஜெயலை இடம் வாங்குறீங்களான்னு மலேசியா பற்றி பேசியிருப்பேன். ஸ்ரீலங்காவில் வத்தலைங்கிற இடத்துல இருக்கீங்களா, வத்தலைன்னு ஒரு இடம் இருக்குது கொழும்பில். அதே மாதிரி கொழும்பில் இருக்க சிட்டியில் கூடிய பேர்களை போட்டு அந்த ஜாதகத்தை போட்டு வத்தல்னா மிளகா, இவருக்கு நாலாம் இடத்துல இருக்குது, அப்போ ஸ்ரீலங்காவில் வத்தலையில் இருக்காருன்னு போட்டிருப்பேன். என்றைக்கு 2018 இவங்களாம் அன்றைக்கி எங்கே போனாங்க? என்னுடைய வீடியோ பார்த்துட்டு பேசுகிறாங்கன்னு கிளைண்டே சொல்லுவாங்க, ஐயா உங்களை மாதிரியே பேசுகிறாங்க ஐயா. அது பேசினா பேசிட்டு போகிறாங்க, விடுங்க, அவங்க சிந்திக்கலன்னு அர்த்தம். இதை நான் எனக்கே போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கற்றலுக்கும் அதாவது நிழலுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம். அது நான் வந்து அதை நான் குறை சொல்ல ஃபாலோ பண்ணால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் வந்து அதாவது என்னை பின்னாடி வந்து நான் மேலே போயிட்டே இருப்பேன். இன்னொரு பக்கம் பெரிய பொருள் ஜோதிடம்ங்கிறது என்னன்னா, இப்படி தாம்பாளத்தை வச்சு நின்றுகிட்டே இருக்கும், நீங்கள் கிட்ட நெருங்கி போக போக பின்னாடி போயிட்டே இருக்கும், இன்ன வா இன்ன வா வான்னு இழுத்துக்கிட்டே போகும். நான் அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், புதுசு புதுசாக நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஜோதிடம் மட்டும் படிக்கிறது இல்லை, நிறைய கமர்ஷியலான விஷயங்களும் படிப்பேன் சார். உண்மையாகவே சார், ஒரு ஊரில் வந்து நமக்கு நமக்கே நம்ம தெருவுக்கு பக்கத்து தெரு என்னன்னு கேட்டால் அதை வந்து யோசிப்போம், என்ன தெருவாக இருக்கும், பிள்ளையார் தெருவா இல்லை முருகர் தெருவா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஒரு வெளிநாடுகளில் இருக்கட்டும் இல்லை வந்து வெளி மாநிலங்களாக இருக்கட்டும், அந்த இடத்த கணிக்கிறது அப்படின்றது அந்த கண்டிப்பாக கற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ உதாரணமாக யூகேயில் ஒரு அவங்க வந்து சூரிஜில் இருக்காங்க, சுவிட்சர்லாந்தில், அவங்க ஸ்ரீலங்கன், அவங்களுடைய சன் வந்து லண்டனில் இருக்கார். அப்போ லண்டனில் இருக்கிறாரு, அப்போ அவருடைய ஜாதகத்தை கொடுத்து அவங்க அம்மா பார்க்குறாங்க, அம்மா அவர் வங்கி பண்ணியில் இருக்காரான்னு கேட்குறேன். ஆமாம் ஐயா வங்கி பண்ணியில் இருக்காங்க, லாயிட்ஸ் பேங்கில் இருக்காங்களா சார். என்ன சார் ஐயா போகுது, நீங்கள் உண்மையிலே தான் சொல்கிறீங்களா, டிவியில் யூடியூப்பில் பார்த்துட்டு ஆதனுக்கு ஏகப்பட்ட ரசிகர் இருக்காங்க, வெளிநாடுகளில் நிறைய பேர் இருக்காங்க அதை பார்க்குறாங்க. ஆமாம்மா உண்மையை தான் சொல்லியிருக்கேன். அம்மா உண்மையை சொல்லுங்கள், அவர் எங்கே வளவாக்காரு, அதெல்லாம் வளவாக்காரு ஐயா, அதில் தான் ஐயா அவன் வேலை பார்க்கலாம். லாயிட்ஸ் பேங்க், லாயிட்ஸ் பேங்க் எப்படி சொன்னீங்க, நான் டெபனேஷனே கொடுக்குறேன், வேணால் காப்பி பண்ணிக்கோங்க, புதந்தா லாயர், புதந்தா லாயர். அப்போ அது அது வந்து ஜாதகத்தில் அவருக்கு ரெண்டாம் படத்தில் இருக்க ஆறு கூட பார்க்காரு, ரெண்டுங்கிற வருமானம், ஆறுங்கிறது வேலை. அப்போ அவர் எந்த பேங்கில் வேலை வைப்பார், லாயிட்ஸ் பேங்கில் வேலை வைப்பார். இது நான் புதுசு புதுசாக சொல்கிறேன். காரணம் என்னென்னா, எனக்கு தகவல் தன்னால் வருது. இப்போ நான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த லாயிட்ஸ் பேங்க்னு கேட்டுருவேன், ஒரு சிலருக்கு தப்பாக வந்துடும், இது இல்லை சார் வேறு பேங்க் சார்னு சொல்லுவாங்க. அந்த பேரை வேறு பிளானட்டோட நான் மேட்ச் பண்ணிக்குவேன், அந்த பேங்கை மைண்டில் வச்சுக்குவேன். அப்போ நம்ம தப்பாக கேட்டோம், ஸோ இந்த கரகம் பார்த்துருச்சோ சார், இப்போ பேர் மாறிடுச்சு ஓகே, இல்லை வக்கர கரகம் பார்த்தோன்னா பேரை மாற்றி விட்டுரும். அடுத்த தடவை இன்னொரு ஜாதகம் வரும்போது அதை கேட்டுருவேன். இப்போ குறுங்கிறது தேனு, புதன்கிறது வங்கி, நான் தேனா பேங்குன்னு பட்டுனு கேட்டுருவேன். எல்லோருக்கும் 60 வயசாகவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க, நான் தேனா பேங்க் போயிடுவேன், இது வேறு கண்ட்ரிக்கு வேறு போயிடுவேன், வேறு கண்ட்ரிக்கு வேறு போயிடுவேன். யூகேக்குள்ளே போனால் அந்த பேங்க் கேட்பேன். காரணம் எனக்கு எனக்கு இலங்கை தமிழர்கள் எனக்கு நிறைய தொடர்பில் இருக்காங்க. நான் முதல் முதல்ல போனதே இலங்கை, ஸ்ரீலங்கா. நான் இலங்கைக்கு இன்றைக்கு நேற்று போகலை. நீங்கள் ஒரு டூ வீலர் கொடுத்தீங்கன்னா கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து பண்டாரநாயகா ஏர்போர்ட்லேருந்து சிட்டியவே சுற்றி ரவுண்ட் அடித்து வந்துடுவேன். சிட்டிக்குள்ளே எல்லா இடமும் தெரியும், ஜஃப்னாவிலேருந்து எல்லா இடமும் தெரியும். நான் ஒரு ஜாதகத்தை வாங்கி கேட்குறேன், ஜஃப்னாவில் நல்லூரில் இருக்கீங்களா, கொக்கு வில்லையில் இருக்கீங்களான்னு கேட்குறேன், பட்டு பட்டுனு. ஏன்னா மிதனம் பறவை வீடு, டக்குனு கொக்கு வில்லில் இருக்கீங்களான்னு கேட்டுருவேன், தனுசு வில்லு வீடு, கொக்கு வில்லில் இருக்கீங்களான்னு கேட்டுருவேன், நல்லூரான்னு கேட்பேன், ட்ரிங்கோவில் இருக்கீங்களான்னு கேட்பேன்,
ஜோதிடத்தை தாண்டி இத்தனை பெரிய விஷயங்களையும் படிக்க வேண்டியது இருக்குல்ல சார், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நினைவுல வச்சுக்கிறீங்க சார்? இது பூரா மைண்ட்ல இருக்கணும். இப்போ ஸ்ரீலங்காக்குள்ள போயாச்சுன்னா இப்போ கொழும்புக்குள்ள அவங்க இல்லை சார் நாங்கள் கொழும்பு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன், ஜாதகத்தை போட்டோன்னே சார் வெள்ளவத்தில் இருக்கீங்களா கொல்பிட்டியில் இருக்கீங்களான்னு கேட்டுருவேன். குதிரை அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், அது குதிரையோட நட்சத்திரம், குதிரை என்ன திங்கம், கொல்லு கொல்லு திங்க, நான் கொல்பிட்டியன்னு எடுக்கிறேன். ஏதாவது பிரேக் இருக்கா, மட மட மடம் பேசிட்டே இருக்கானா இல்லையா, வெள்ளவத்தில் இருக்கீங்களான்னு கேட்பேன், மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களான்னு கேட்பேன், கொட்டை நல்லா இருக்கீங்களான்னு, கொச்சிக்கடை வீதியில் இருக்கீங்களான்னு கேட்பேன், டக்குன்னு எடுத்துரு கொச்சிக்கடையில் இருக்கீங்களான்ருவேன். சிவாசினி கருமாடுதா ஐயே, நான் டக்குன்னு பட்டு கேட்டு கொச்சிக்கடையில் இருக்கீங்களா சர்ச்சி பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்பேன். அதுக்கு ஒரு பெரிய அதே மாதிரி அதே மலையகம் போயிட்டீங்கன்னா போதும், டக்குன்னு பண்டார விலையில் இருக்கீங்களான்ருவேன், பண்டார விலையில் இருக்கீங்களா, சரி கட்டனில் இருக்கீங்களா, பதுலையில் இருக்கீங்களா, அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி மைண்டுக்குள்ளே வச்சுருப்பேன். சரி, இவ்வளோ படித்து இத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜோதிடத்தை வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறப்போ ட்ரோல் பண்ணுறாங்க சார் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு உங்களுடைய வீடியோக்களை வச்சு பாருங்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி ட்ரோல்லாம் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? என்னை வச்சு அவங்க ட்ரோல் பண்ணி ரெண்டு காசு சம்பாதிக்கட்டுமே, அதுக்காக நான் பிரயோஜனம் இருக்கல, சம்பாதிச்சா சம்பாதிச்சுட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது இன்கம் வரும்ல, அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை, பண்ணா பண்ணிட்டு போட்டேன் எனக்கு என்ன, அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், என்னை பற்றி தெரியாதுல்ல, பழகினாத்தானே தெரியும், கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை படித்தா தான் தெரியும், படிக்காமல் இதில் என்னமோ இருக்குன்னு விமர்சனம் பண்ணக்கூடாது, அதை நான் கண்டுக்கிறது இல்லைம்மா, அது எனக்கு ஒரு முதல்ல ஃபீல் பண்ணேன், எல்லாருக்கும் இருக்கும்ல, நானும் ஒரு மனுஷன் தானே, கண்டிப்பாக நம்மளையும் பண்ணுறாங்க, சரி நம்மளை வச்சு ஒரு ரெண்டு வருமானம் சம்பாதிக்கிட்டோம், நான் வைக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் நான் வளர முடியும், திட்டுறதுக்கு ஆள் கொடுத்து நீ சம்பளம் கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன், நீ ஆள் கொடுத்து ஒரு பத்து பேருக்கு இந்தப்பா மாச சம்பளம் தெரியல திட்டு, அப்ப திட்ட திட்ட திண்டுக்கல்லு நம்ம ஊர்ல சொல்ல திட்ட திட்டத்தால திண்டுக்கட்டு திண்டுக்கல்லு வைய வையத்தாலே வைரக்கல்லுன்னு வா, அதனால சொன்ன சொல்லிட்டு போறாங்க, எதிரி இல்லாம வளர முடியாது, கண்டிப்பா கண்டிப்பா, நான் கூட நெகட்டிவ் ஆகிட்டு என்னுடைய நண்பர்கிட்ட கூப்பிட்டு பேசினேன், சம்பளம் கொடுத்து ஆள் போடுங்கனே, பத்து பேரை வச்சு காசு கொடுங்கனே, திட்டவனுக்கு கூப்பிட்டு ஒரு சால்வி வாங்கி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்கனே, அப்போத்தானே ரெண்டு வார்த்தை அவன் போய் பேசுவான், அவர் யதார்த்தமான ஆள், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப நண்பர், என்னன்னு நீங்கள் இதை போய் போய் இல்லைன்னு நீ என்னை போய் ட்ரோல் பண்ணி விட்ருக்காங்க, நீ சம்பளத்துக்கு ஆள் கொடுக்கணும், எதிரி இல்லாமல் ஒருத்தால் வளர முடியாது. இப்போ கமல் சார் ரஜினி சார் ரொம்ப நண்பர்கள் தான், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் எதிர்ப்புக்குன்னு அவர் அந்த தொழிலில் ரெண்டு பேருக்கும் போட்டி இருந்துச்சா இல்லையா, இவர் தச அவதாரத்தையும் காட்டினாரு, அவர் சும்மா தலைமுடி மட்டும் தூக்கி விட்டு போயிட்டாரு, புரியுதா இல்லையா, அப்போ ஒரு எதிர்ப்பு இருந்தா தான் ஒருத்தர் வளர முடியும், கண்டிப்பா கண்டிப்பா, அது அரசியலா இருக்கட்டும் ஜோதிடமா இருக்கட்டும் ஒரு தொழிலா இருக்கட்டும், அப்பதான் தொழிலை நம்ம மாத்தி செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரும், கண்டிப்பா, எதுக்கு ஒரு கடைப்பட்ட அது வரைக்கும் அசால்ட்டா இருப்பான் படுத்துங்குவான், எதுக்கு ஒருத்தர் கடைப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து காலைல வெள்ளனே கடத்துறப்பான், நான் ஒரு நாள் சொல்லிட்டே இருப்பேன், இவரு எவனாவது கடை போடவுக்கு அப்புறம் நீ கடைக்கு ஒழுங்கா வரப்போறேன், கணேச நம்ம ஃப்ரெண்டு கணேஷ் ஏத்தாப்புல கடை போட்டு கடை போட போகிறான், அதுக்கப்புறம் தான் நீ கடை கரெக்டாக வருவேன்னு, அதெல்லாம் ஏன் வர்றான் பார்ப்போம் அப்படின்னா, கடை போட்டதுக்கப்புறம் காலைல ஆறு மணிக்கு திறக்கிறாப்புல ஐயோ வியாபாரம் போயிருமேன்னு, அது மாதிரி எதிர்ப்பு வேணும், எதிர்க்கு சம்பளம் கொடுக்க நான் தயார், என்னை ட்ரோல் பண்ணி சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுக்க, அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் இல்லை, அதுக்காக நான் பிரயோஜனப்படுறேன் இல்லை, சூப்பர் சார், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து படிக்காம பேசுறது இல்லை அப்படின்றதுல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பதில உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்றது எங்களால், நான் கூட டென்ஷன் கூட பேசினேன் என்னமா என் வீடியோலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு, என்ன தனியா கூட வச்சு பண்ணிட்டு போவா, அதாவது ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு நபர்களா கமெண்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு அந்த ஆளுக்கு சம்மந்தமே இல்லை, அவரோட படத்தை போட்டு இன்னொரு ஆள் படத்தை போட்டு என் படத்தையும் போட்டு அது போட்டா போட்டு போறாங்க, என்னால அவங்களுக்கு வருமானம் வருது இல்லை, என் காசால நீ திங்க திண்டு போ, எங்க ஊர்ல சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் அவ்வளவுதான். சரி, ஒரு ஜோதிடம் வந்து என்னதான் வந்து கருத்துக்குள்ளாக்குனாலும் இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் எத்தனை பேர் சொன்னாலுமே கூட தமிழர்கள் வந்து இன்னைக்கும் நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய ஜோதிட கலை, அந்த கலையை வந்து பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய உங்க மாதிரி உங்களை மாதிரி நிறைய ஜோதிடர்களுக்கு எங்களை மாதிரியான மக்கள் வந்து நன்றி கடன் செய்ய வேண்டியதுக்கு கடமைப்பட்டிருக்கோம், இந்த மாதிரியான எதிர்மறையான கருத்துக்கள் எதிரையும் மனசுல வச்சுக்காம தொடர்ந்து உங்களுடைய பணி வந்து நீண்டுகிட்டே இருக்கணும், மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்றது எங்களுடைய ஆதன் சார்பாக உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன் சார், ரொம்ப நன்றி, நன்றிமா, நன்றிமா, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம்.